வச்ச நம்ம ஊர் ஷாப்பிங்கில் வீட்டுக்கு தேவையான மசாலா பொடி, இட்லி பொடி, இன்ஸ்டன்ட் மாவு மிக்ஸ், சிறுதானிய மாவு எல்லாமே இருக்குது. இது நீங்கள் ஹேமாஸ் கிச்சன் நம்ம ஊர் ஷாப்பிங் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம். இந்த ரெண்டு லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபாரின் ஆர்டர்ஸும் நீங்கள் பண்ணலாம். ஆர்டர் பண்ண 7 நாளுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கே வந்துடும். நம்ம ஊர் ஷாப்பிங் பொடி யூஸ் பண்ணி நீங்கள் சமையல் செய்யுங்க, உங்கள் சமையல் அம்புட்டு ருசியாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் தக்காளி ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே தக்காளி தொக்கு நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கிறேன், நிறைய விதமாக செய்கிற மாதிரியான தக்காளி தொக்கு போட்டிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது தக்காளி ஊறுகாய். நான் வந்து நேற்றே செய்கிறதா இருந்துச்சு, நான் பிருந்தா எனக்கு ஊருக்கு கிளம்புறேன், அதனால் பிருந்தா என்ன சொன்னால் நாளைக்கு செய்யுங்கம்மா, எனக்கு ஊருக்கும் கொடுத்து விடுங்க அப்படின்னு கேட்டாரா, அதனால் சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் செய்கிறேன். இப்போ வாங்க நம்ம தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ தக்காளி எடுத்துருக்குறேன், புளியும் சேர்த்துக்கலாம். நல்லா அப்படியே வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு கடாயில் போட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டேன், அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சாச்சோ இதை வீடியோவை எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான், வீடியோவை எடுக்கலாமேனு சொல்லிட்டு திரும்ப எடுத்து வச்சுட்டு திரும்ப உங்கள்கிட்ட இன்ட்ரோ கொடுத்துட்டு இப்போ நான் எடுத்து வதக்கிட்டு இருக்கிறேன். புளி பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி ஆரஞ்சு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து புளி எடுத்துருக்குறேன். 1 கிலோ தக்காளிக்கு புளி அப்படியே சேர்த்துக்கோங்க, தண்ணியெலாம் எதுவும் விட வேண்டாம், இந்த தக்காளியிலேருந்து வர தண்ணியிலே நல்லா வதங்கிடும். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க, ஹையில் வைக்க வேண்டாம். தக்காளி வதங்கட்டும், இது கூடவே 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். 10 பல் பூண்டு தான் சேர்த்துக்கிறேன், கடைசியாக தாளிக்கும் போது வேற பூண்டு சேர்க்க போகிறேன், அதனால் வந்து கொஞ்சமாக தான் அதில் சேர்த்துக்கிறேன். சிம்லேயே வச்சு வேக வைங்க. தக்காளி இந்த அளவுக்கு வேகணும், நல்லா இப்படி மசிஞ்சு வரணும். இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம், நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா ஆறட்டும். இங்கே வந்து புளி இஞ்சி செஞ்சிட்ருக்கிறேன், புளி இஞ்சி ரெசிபி இன்னொரு நாள் போடுறேன், டைம் ஆகிடுச்சு அதனால் எடுக்க முடியல, இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் போடுறேன். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு, மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில். இது செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 15-20 நாளுக்கு அது பாட்டுக்கு இருக்கும், வெளியே வச்சுருந்தா. நம்ம உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா 1 மாதம் 2 மாதம்னாலும் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். தேவைப்படும் போது கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், தண்ணி படாமல் பார்த்துக்கணும். காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், காரம் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்த்துக்கணும், ஏன்னா எண்ணெய் நிறைய விட போகிறோம். அதாவது இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். காரம் நிறைய இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு, ஆனால் எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிக்கும் போது கரெக்டாக இருக்கும். நம்ம புளி நிறைய சேர்த்துக்கோம், உப்பு சேர்க்க போகிறோம், அதனால வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம், தண்ணியெலாம் எதுவும் விட வேண்டாம், அப்படியே அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் ஒரு பேன் காய வச்சுக்கோங்க, இதில் 150 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் காயட்டும், இங்கே அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, திரி திரியாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக திரி திரியாக இருக்கணும். பிருந்தா நீ ஊர் கிளம்புறாளா, காலையிலேருந்து உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம், இப்போ கிளம்பும் போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. மாப்பிள்ளை வந்து அங்கே ஸ்ரீபெரும்புதூரில் இருப்பாங்க, அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நைட் ஷிஃப்ட் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்டா அப்படியா? ஆமாம், 10 மணிக்கு முடியும், நாங்கள் போய் அப்படி விட்டோம்னா அவங்க அப்படி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சரி, இப்போ என்ன காஞ்சிடுச்சு, கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டு நல்லா. இப்போ கடுகு வெடிச்சிருச்சு, பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து 10 பல் பூண்டு இந்த மாதிரி மெலுசாக நீள நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறதுனால காரம் புளிப்பு எல்லாம் பேலன்ஸ் ஆகிடும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், வெடிக்கும் வெடிக்கும். இப்போ கருவேப்பிலை நல்லா வெடிச்சிச்சு, நல்லா பொரியணும். அதில் தண்ணி இருந்தாலும், கருவேப்பிலை தண்ணி சத்து இருந்தாலும் நமக்கு வந்து ஊறுகாய் வந்து சட்டினி கெட்டுடும். இப்போ வந்து அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ தக்காளிக்கு என்ன சொல்லியிருக்கிறேன், என்ன நிறையா இருக்குமான்னு நினைக்காதீங்க, கரெக்டாக இருக்கும். இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா, இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்தி பூரிக்கு இல்லை
சப்பாத்தி, அப்புறம் வந்து சாதம், சாதத்துக்கு போட்டு பிரட்டி சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். சிட்டு காலையில இருந்து சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கிறான். காலையில இருந்து சோகம்னா சோகம், அவ்வளவு சோகமா இருக்கிறான். அவங்க அக்கா ஊருக்கு கிளம்புறான்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். சிம்லயே வச்சு அப்படியே நம்ம வந்து சுருள சுருள வதக்க வேண்டியதான். இப்ப இதுக்கு மட்டும் நம்ம இந்த மிக்சியில வந்து கொஞ்சம் ஓட்டிருக்கு பாத்தீங்களா, இதுக்கு மட்டும் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை சேர்த்துக்கலாம். இப்படியே வலிச்சியே சேர்த்துக்கலாம், தண்ணி சேர்க்க வேண்டாம், தண்ணி சேர்க்காம இருக்கிறதா நல்லது. சிம்லயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா தெரிக்கும். இந்த பாருங்க எண்ணெய் ஃபுல்லா உள்ள போயிடுச்சு, எண்ணெய் ஃபுல்லா பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும். உப்பு காரம்னா செக் பண்ணிக்கோங்க, உப்பு பத்தலன்னா நீங்க வந்து இப்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த கடாய் எங்க வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கேட்பீங்க. இது வந்து நான் ஹோம் சென்டர்ல தான் நான் வாங்கினேன். சரி, அப்படி கொதிக்கட்டும். இப்ப இதுல வேற ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எல்லாம் எதுவுமே விட வேண்டாம். அது கூட சேர்த்து பாருங்க, ஒரே ஒரு உளுந்து மட்டும் போயிருக்கு. இதை வந்து மிக்சியில பவுடர் பண்ணி நம்ம அதில் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து நல்லா பொறிஞ்சி வரணும், அதாவது ரொம்ப அந்த கசப்பு வர மாதிரி பொரியக்கூடாது. அந்த வெந்தயம் வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு, கடுகும் வெந்தயமும் வறுத்து பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். அப்படி உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க, அப்படியே இதை சுண்டை வச்சு நீங்கள் இறக்கிக்கலாம். ஊறுகாயில் அதனால் வந்து நான் வெந்தயமும் கடுகும் சேர்க்குறேன், அவ்வளோதான். இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு. இதை டக்குன்னு வேறு ஒரு இதுக்கு தட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே இருந்துச்சுன்னா ரொம்ப கரைஞ்சிடும். இப்போ அதை ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட அரைச்சி வச்ச பொடி அப்படியே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பொடி போட்டதுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், நல்லா தொக்கு மாதிரி வரணும். வேகட்டும் அப்படியே. பேக் பண்ணியாச்சா பாபா நீங்கள்? ஆ, பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணிட்டு இருந்தீங்க, பேக் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு, பண்ணியாச்சு. இதே அப்படியே எல்லாம் கொஞ்சம் ஆறினோடனே அப்படியே பேக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள், இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அவ்வளோதான், இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். இன்னும் அப்படியே சிம்லே அப்படியே, அதாவது சூட்லேயே இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இங்கே வந்து புளி இஞ்சி வெந்துகிட்டு இருக்குது. பிருந்தாக்கு வந்து ஊத்தப்பம் ஊற்ற போகிறேன். காலையில் வந்து இது பேர் என்னது, புளிப்பணியாரம் ஊற்றுனேன்னா மாவு மிச்சம் இருந்தது, எடுத்து வச்சிருந்தேன். அதை வந்து எடுத்து இப்போ ஊத்தப்பமாக ஊற்ற போகிறேன். அவ்வளோதான், அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இது வெந்துக்கிட்டு இருக்குது. இது இங்கே தோசை வச்சாச்சு. இங்கே தேவாக்கு வந்து மதியானம் வச்ச பருப்பை வந்து சாம்பாரை மாற்ற போகிறேன். அவ்வளோதான், எல்லாம் முடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. கடைக்கடன் வேலை ஓடிக்கிட்டு இருக்குது. அவ்வளோதான், இப்போ நமக்கு தக்காளி தொக்கு ரெடி. ஆஃப் பண்ணி வச்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து காட்டுறேன். இன்னும் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். தக்காளி தொக்கு, தக்காளி ஊறுகாய் ரெடி. பாரு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுல. இங்கே வந்து இஞ்சி பச்சடி ரெடி பண்ணிட்டேன். இது ரெண்டுத்தையும் வந்து அப்படியே நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் மூடி எடுத்து வைக்க வேண்டியதுதான். பிருந்தா கிளம்பலாமா? கிளம்பலாமா? பிருந்தா போகும்போது சாப்பிட்றதுக்கு இது ஆனியன் ஊத்தப்பமும், இங்கே தக்காளி தொக்கும், எங்களுக்கு இங்கே இட்லி. அவள் இட்லி வேணான்ட்டா, தோசை கேட்டா, அதனால் அவளுக்கு தோசை, எங்களுக்கு இட்லியும், இங்கே வந்து தக்காளி தொக்கும் இருக்குது. அவ்வளோதான், அப்படி கிளம்ப வேண்டியதுதான். இது வந்து வீட்டிலேயே காய்ச்சின நெய். இது நம்ம வீட்டில் பால் ஆடையை சேர்த்து வச்சு காய்ச்சினது. இது வந்து மாங்காய் தொக்கு, இது வந்து மல்லி துவையல், இங்கே வந்து சாந்திரன் கேசரி கேட்டா பிருந்தா. இது வந்து கொஞ்சம் மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குது கேசரி. இங்கே வந்து அதான் இஞ்சி பச்சடி. இங்கே வந்து தக்காளி தொக்கு. பிருந்தா சாப்பிடும் போது அம்மாவை நினைச்சுக்கணும், சரியா? எப்பயுமே நினைப்போம்மா. ஏன்
வாழைப்பழம் வேணும். நாளைக்கு வேற ஒரு வீடியோல திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.